ஜனவரி 7 மற்றும் 8 உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் நடக்கிறது. 30 மேற்பட்ட நாடுகளில் இருந்து 100 அதிகமான வளரும் முதலீட்டாளர்கள் பங்கேற்பதற்கான வாய்ப்பை தமிழ்நாடு வழங்குகிறது. வர விரும்புவோர் கீழே குறிப்பிட்டுள்ள இணையதளத்தில் பதிவு செய்யவும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரு இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். அப்போ கடைக்குள்ள இதான் நடக்குதா? ஒரு ஆண், 2 பெண்கள், முக்கோணத்தில் மலர்ந்த உறவு, சிசிடிவியில் சிக்கிய காட்சிகள், ஆடி போன நகைக்கடை முதலாளி. கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே உள்ளது பம்மம். இப்பகுதியில் சுரேஷ் நகைக்கடை என்ற பிரபலமான நகைக்கடை ஒன்று இயங்கி வருகிறது. இங்கு 20 மேற்பட்ட ஆண் பெண் தொழிலாளர்கள் வேலை செய்து வருகின்றனர். மார்த்தாண்டம் பகுதி சுற்றுவட்டார பொதுமக்கள் பெரும்பாலும் சுரேஷ் நகைக்கடையில்தான் ஆபரண பொருட்களை வாங்குவதாக கூறப்படுகிறது. அந்த அளவிற்கு மக்கள் மத்தியில் கைராசியான நகைக்கடையாக சுரேஷ் நகைக்கடை இருந்து வந்துள்ளது. இந்த நிலையில் கடந்த 2023 டிசம்பர் 28 கடையின் உரிமையாளர் சுரேஷ் வழக்கமான நடைமுறையான நகைகளின் இருப்புகளை சோதனை செய்துள்ளார். அப்போது கடையில் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த ஒரு ஷோகேஸில் தங்க நகைகள் குறைவாக இருந்ததை கடையின் உரிமையாளர் கண்டுபிடித்துள்ளார். உடனே அங்கே பணியில் இருந்த ஊழியர்களிடம் விளக்கம் கேட்டுள்ளார். அதற்கு ஊழியர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பதிலை சொல்லி மழுப்பி உள்ளனர். இதனால் சந்தேகமடைந்த கடையின் உரிமையாளர் சுரேஷ் ஊழியர்களிடம் ஏதும் கடிந்து கொள்ளாமல் கடையின் சிசிடிவியை ஆராய்ந்து பார்த்துள்ளார். அதிலிருந்த காட்சிகளை கண்டு அதிர்ந்து போனவர் உடனே அருகில் இருக்கும் மார்த்தாண்டம் காவல் நிலையத்தில் சிசிடிவி காட்சிகளை ஆதாரமாக வைத்து புகார் ஒன்றை அளித்துள்ளார். அந்த புகாரை பெற்றுக்கொண்ட மார்த்தாண்டம் போலீசார் உடனே சுரேஷ் நகைக்கடைக்கு விரைந்துள்ளனர். அங்கே கடையில் ஊழியராக வேலை செய்து கொண்டிருந்த அனீஷ் என்பவரை பிடித்து காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர். அங்கு அவரிடம் மேற்கொண்ட கிடுக்குப்பிடி விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியது. அந்த விசாரணையில் குமரி அருமனை பகுதியைச் சேர்ந்த அனீஷ் 12 சுரேஷ் நகைக்கடையில் வேலை செய்து வந்துள்ளார். அதனால் கடையின் உரிமையாளர் அவர் மீது வைத்திருந்த அளவு கடந்த நம்பிக்கையை பயன்படுத்தி கடந்த 1 சிறுக சிறுக தங்க நகைகளையும் வெள்ளி கொலுசுகளையும் திருடி வேலை செய்யும் கடையிலேயே கைவரிசை காட்டியுள்ளார். அதன் மூலம் கிடைத்த பணத்தை வைத்து 5 லட்சம் ரூபாய் மதிப்பில் விலை உயர்ந்த 2 வாங்கியுள்ளார். மேலும் சொந்தமாக வீடு ஒன்றையும் கட்டியுள்ளார். சிறுக சிறுக திருடுவது முதலாளி சுரேஷுக்கு தெரியாமல் இருக்க அதே கடையில் பணியாற்றும் பெண் ஊழியர்களான பம்மம் பகுதியைச் சார்ந்த ஷாலினி மற்றும் மார்த்தாண்டம் பகுதியைச் சார்ந்த அபிஷா இருவரையும் ஆசை வார்த்தை கூறி கூட்டு சேர்த்துள்ளார். அதன் மூலம் நகைக்கடையில் ஆடிட்டிங் செய்யும் போது நகையின் இருப்பு குறையாமல் இருக்கும்படி ஷாலினியும் அபிஷாவும் கம்ப்யூட்டரில் பதிவு செய்து திருட்டிற்கு உடந்தையாக இருந்து வந்துள்ளனர். இதனால் கடந்த 1 தொடர் திருட்டில் மூவரும் ஈடுபட்டும் உரிமையாளர் சுரேஷால் கண்டுபிடிக்க முடியவில்லை என விசாரணையில் தெரிய வந்தது. இதை அடுத்து திருட்டில் தொடர்புடைய ஷாலினியையும் அபிஷாவையும் போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் விசாரணை நடத்தியதில் மேலும் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. அந்த விசாரணையில் நகைக்கடையில் வேலை செய்து வந்த பெண் ஊழியர் ஷாலினி வேலையில் சம்பளம் குறைவாக இருந்த காரணத்தால் அனீஷ் கூறிய ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு திருட்டிற்கு உடந்தையாக இருந்து வந்துள்ளார். அதில் கிடைத்த தனது பங்கில் குமரி களியக்காவிளையைச் சேர்ந்த தனது காதலனுக்கு விலை உயர்ந்த 2-சக்கர வாகனமும் செல்போனும் வாங்கி கொடுத்து சர்ப்ரைஸ் செய்து டேட்டிங் செய்துள்ளார். அத்துடன் காதலனின் பிறந்த நாளுக்கு 3 தங்கச் செயினை வேலை செய்யும் கடையில் திருடி பர்த்டே சர்ப்ரைஸ் கிஃப்டாக காதலனின் கழுத்தில் அணிவித்துள்ளார். ஒரு கட்டத்தில் சந்தேகமடைந்த காதலன் இதற்கெல்லாம் ஏது பணம் என கேட்டதற்கு ஷாலினி நகை சேமிப்பு திட்டத்தில் சேர்த்து உனக்காக வாங்கினேன் என கூறி சமாளித்துள்ளார். ஆனால் ஒரு நாள் ஷாலினியின் ஹேண்ட்பேக்குக்குள் நகை இருப்பதைக் கண்டு காதலன் ஷாலினியிடம் கேட்க ஷாலினி உண்மையை ஒப்புக்கொண்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து காதலனும் திருட்டிற்கு கூட்டு சேர்ந்துள்ளார். பின்னர் கொள்ளையடிக்கும் நகைகளை விற்கவும் பதுக்கவும் உடந்தையாக இருந்துள்ளார். அதைப்போல அபிஷா குடும்ப வறுமையின் காரணமாக அனீஷ் கூறிய ஆசை வார்த்தைகளை கேட்டு திருட்டில் ஈடுபட்டுள்ளார். அதில் கிடைத்த தனது பங்கை தனது சகோதரிக்கு கொடுத்ததோடு அபிஷா ஓட்டுவதற்கு பைக் ஒன்றையும் வாங்கியுள்ளார். மீதமிருந்த பணத்தை வங்கியில் போட்டு சிறு சேமிப்பு ஒன்றை தொடங்கியதும் விசாரணையில் தெரிய வந்தது. இந்நிலையில்தான் கடையில் திருட்டில் ஈடுபட்ட மூவரும் வசமாக சிக்கியுள்ளனர். இவர்கள் கடையில் சக ஊழியர்கள் இடைவேளைக்கு செல்லும் போதும்
தினமும் இருப்பு நகைகளை எடை போடும் போதும் திருட்டில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதை அடுத்து திருட்டில் தொடர்புடையவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த சம்பவம் குமரி மாவட்டத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.